கனடாவில் மெனைவியினை கொலை செய்த இலங்கை தமிழருக்கு கிடைத்த தண்டனை கனடாவில் முன்னாள் மெனைவியினை கொடூரமாக கொலை செய்த இலங்கை தமிழர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தேழு வயதான தர்ஷிகா ஜெகநாதன் ஸ்காப்ரோவில் பேருந்தில் இறங்கி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து உயிரிழந்த பெண்ணின் முதல் கணவரான சசிகரன் தனபால சிங்கம் மீது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சசிகரன் தனபால சிங்கத்துக்கு பிணை வழங்கப்படாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தர்ஷிகா ஜெகநாதன் இறந்த விதத்துக்கு தகுதியானவள் அல்ல ஆனால் இன்று நீதி வழங்கப்படுவதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர் தர்ஷிகா ஜெகநாதனின் குடும்பத்தினர் ஜூம் வழியாக இலங்கையிலிருந்து விசாரணையினை பார்த்து கொண்டிருந்தனர் தர்ஷிகாவுடன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் திகதி தொலைபேசியில் கடைசியாக பேசியதாக நீதிமன்றில் கூறிய பரமேஸ்வரன் அவருடைய கடைசி மூச்சை கேட்டதாக கூறினார் அவளுடைய அலறல் குரலால் நான் பயந்தேன் அது என்றென்றும் என் தலையில் மீண்டும் ஒலிக்கும் என்று பரமேஸ்வரன் கூறினார் தர்ஷிகா இறந்த முதல் ஒரு மாதத்துக்கு தன்னால் தூங்க முடியவில்லை என்றும் அந்த அலறல் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார் அவளது துயரத்தை சமாளிக்க சிகிச்சையினையும் நாட வேண்டியிருந்தது என்றும் பரமேஸ்வரன் கூறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் சசிகரன் தனபாலசிங்கம் முதல்நிலை கொலை குற்றவாளி என கடந்த மே மாதம் நீதிபதி தீர்ப்பளித்தார் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை அறிக்கையின்படி எலஸ்மிய சாலை மற்றும் மோரி சாலைக்கு அருகில் தர்ஷிகா ஜெகநாதன் சிசிடிவி கண்காணிப்பில் பதிவாகியுள்ளார் உள்ளார் அப்போது இருந்து இறங்கிய நபர் ஒருவர் கத்தியுடன் தர்ஷிகா ஜெகநாதனை துரத்தி உள்ளார் தர்ஷிகாவை தாக்கியவர் தனபால சிங்கம் என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாகும் தண்டனை வழங்கப்படுவதற்கு முன்னர் குற்றவாளிக்கு நீதிமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது குற்றவாளிக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதுடன் அவரது டிஎன்ஏவை தேசிய டிஎன்ஏ தரவு வங்கிக்கு வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தர்ஷிகா ஜெகநாதன் இலங்கையில் மானிப்பாய் பகுதியினைச் சேர்ந்தவர் சசிகரன் தனபாலசிங்கம் முல்லைத்தீவு பகுதியினைச் சேர்ந்தவர் இவர்கள் இருவருக்கும் இடையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவில் திருமணம் நிகழ்ந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தேழாம் தேதி தர்ஷிகா ஜெகநாதன் கனடாவை வந்தடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது